بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து ஆளக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்யநாதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை துயர்ந்து வந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபா தாபியூன்கள், இறைநேச செல்வர்கள், இமாமார்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் எப்பொழுதும் உரித்தாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பூத்துக்குலுங்கும் ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்திலே பிறை 27வது இரவன்றுதான் நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். வரலாறு படைத்த மிஅராஜ். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் இரவுதான் கண்மை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விண்ணுலக பயணம் சென்ற இரவு. வரலாறு படைத்த மிஅராஜ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி பாரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார். உலகிற்கு வந்த எல்லா நபி தூதர்களின் வாழ்க்கையிலும் மோஜிசாத்துக்கள், அற்புதங்கள் என்ற பெயரில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி மக்களுக்கு மத்தியில் பாரிய மாற்றத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். அந்த வரிசையில் நாயக முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன் மிஅராஜனும் விண்வெளி பயணத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். இந்த பயணம் கண்மை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பாரிய திருப்பு முனையாக அமைந்தது. மக்களுக்கு மத்தியில் வரலாறு படைத்தது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொண்டதுதான். கண்மை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த எல்லா சிறப்புகளிலும் விடவும் மிக மேலான ஒரு சிறப்பு தான் மிஅராஜ், விண்ணுலக பயணம், ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பயணம். ஏனே நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை ரப்புல் ஆலமீன், கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்தான். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களையும் அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் இழந்த நிலைமையில் இருந்தார்கள். மனக்கவலைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவர்களுக்கு நற்செய்தியாக, அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விண்ணுலக பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் செல்கிறார்கள். அல்லாஹ்வை காண்கிறார்கள். ரப்புல் ஆலமீனுடன் கதைக்கிறார்கள். சொர்க்கத்திலே அத்துணை விடயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு காட்டப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியானார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அது மட்டுமல்ல கண்ணியமிக்கவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன் ஒரு வருடங்களுக்கு முன்பதாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வயது 52. அந்த மிஅராஜுடைய நிகழ்வு ரஜப் மாதம் பிறை 27வது இரவுதான் மிஅராஜ்
மேற்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த நிகழ்வு நடந்தது ரஜம் மாதம் பிறை 27. அதற்கான பல சான்றுதர்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. மிஅராஜ் என்றாலே அது ரஜம் மாதம் தான் நடந்தது என்பதற்கான பல ஆதாரங்கள் பல கிதாபுகள் வருகிறது. அதுபோன்று ரஜம் மாதத்தில் பிறை 27 அன்று இரவுதான் மிஅராஜ் பயணம் நடைபெற்றது என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. இமாமுனா சையது தந்தாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உரித்தான வசீத் என்ற கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 27 நாள் அன்று இரவுதான் ரஜம் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தப்சீர் ஹக்கிலையும் இமாமுனா இப்னு கஸீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உரித்தான சீரத்துன் நபவியாவிலும் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது. இன்னும் ஏனைய கிரந்தங்களிலேயும் வலுவான ஆதாரங்களை கொண்டு ரஜம் மாதம் 27 பிறை 27 இரவுதான் மிஅராஜ் பயணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் பிறை 27 இரவு அன்றுதான் மிஅராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்வை குறித்து ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகிறான், தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பயணம் செய்ய வைத்த அல்லாஹ் தூய்மையானவன். அது எத்தகைய இடம் என்றால் அதனை சூலாக பரக்கத்து ஏற்படுத்தியுள்ளோம். எமது அட்டாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்துச் சென்றோம். அல்லாஹ் செவியேற்க கூடியவனாகவும் பார்க்க கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக ரப்புல் ஆலமீன் அர்மறையாமட திருமருளே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை சூழாக ரப்புல் ஆலமீன் பரக்கத்துக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு சூழாக இருக்கக்கூடிய இடங்களிலே நபிமார்கள் எல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறது. காரணமாகத்தான் ரப்புல் ஆலமீன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழாக நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வசனத்தின் மூலம் தனது அட்டாட்சிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹுவின் வல்லமையையும் உலகுக்கு காட்டுவதற்காகவும் இந்த விண்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டினான் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கிய இந்த அற்புதம் வித்தியாசமான முறையில் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் இந்த மிஅராஜை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபாவுக்கு அருகாமையில் பாதி விழிப்பிலும் பாதி தூக்கத்திலும் இருந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அன்னவர்களும் ஏனைய இரண்டு மலக்குமார்களுடன் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜம்சம் நீருக்கு அருகாமையில் அழைத்து சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான நஞ்சை பிளந்து இதயத்தை வெளியில் எடுத்து ஜம்சம் நீரில் கழுவி ஈமான் என்ற நம்பிக்கையாலும் அறிவென்ற நுண்ணறிவாலும் நிரப்பி மீண்டும் நஞ்சில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அன்னவர்கள் தடவினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹராம் கஅபாவில் இருந்து பைத்துல் அக்ஸாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் மூலம் புராக் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. புராக் வாகனம், புராக் என்றால் வாகனம், கோவேறு கழுதையை விட சிறிதும் கழுதையை விட பெரியது, அது வெள்ளை நிறமானது. அந்த புராக் வாகனம் தன் பார்வை எட்டும் அளவுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடியது, மிக வேகமாக செல்லக்கூடியதுதான் அந்த புராக்கன் வாகனம். நபிகள் நாயகம்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு செல்லும் வழியில் செம்மன் குன்றுக் அருகில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மண்ணறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத வண்ணமாக கண்டார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிய அல்லாஹுவின் அட்டாட்சி. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்ற உடன் நபிமார்கள் தனது வாகனங்களை கட்டி வைக்கும் இடத்தில் புராக் வாகனம் கட்டி வைக்கப்பட்டது. அங்கு மீண்டும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரப்புல் ஆலமீன் எடுத்து காட்டினான். பைத்துல் முக்கத்தஸுக்கு நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நுழைந்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர் வரையில அத்துணை நபிமார்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தித்தார்கள், கதைத்தார்கள். அனைத்து நபிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரை புகழ்ந்தார்கள், சலாம் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சனுஆ குலத்தை சார்ந்த உயரமான மனிதரின் தோற்றத்தில் காணப்பட்டார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் உர்வா பின் மஸ்ஊத் அஸ்ஸகஃபி அவர்களை போன்று இருந்தது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயலில் காணப்பட்டார்கள். இடத்தில் எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்தவுடன் இவர்கள்தான் நரகத்தின் காவலாளி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தி சலாம் சொல்லும்படி சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முந்திக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் வைத்தார்கள். அதன்பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் புராக் வாகனத்தில் ஏறி விண்ணை நோக்கி பயணமானார்கள். முதலாவது வானத்தை அடைந்தவுடன் அதன் கதவை தட்டினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது வானத்தில் உள்ள வானவர் யார் வந்திருப்பது என்று கேட்டார். ஜிப்ரீல் வந்துள்ளேன், உங்களுடன் வேற யார் வந்துள்ளார் என்று கேட்க, ஆம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். அவர் இங்கே அழைத்து வருவதற்கு அனுமதி உள்ளதா என்று கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அழைத்து வந்துள்ளேன். இப்பொழுது முதலாவது வானத்தில் கதவு திறக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களும் உள்ளே செல்கிறார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலாம் சொன்னார்கள். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அன்னவர்கள் வலது பக்கமாக திரும்பி சிரிக்கிறார்கள், இடது பக்கமாக திரும்பி அழுகிறார்கள். அதற்கான காரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களை கேட்டபோது, வலது பக்கமாக உள்ளவர்கள் உங்கள் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், இடது பக்கமாக உள்ளவர்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இதன்பின் இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். இரண்டாம் வானத்தின் கதவு தட்டப்படுகிறது. முதலாவது வானத்தில் நடந்ததை போன்ற சம்பாஷணை நடைபெறுகிறது. இரண்டாவது வானத்துக்குள் சென்றவுடன் அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள்.
ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மாமூர் பள்ளி வாசலில் தனது முதுகை சாய்ந்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். நீண்ட ஒரு சம்பவம், மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு நபிமார்களின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலாம் சொல்வதற்கு முன் சில நபிமார்கள் சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சலாத்துக்கு பதிலாக அவர்களை சிறப்பான முறையிலே சலாம் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வாழ்த்தினார்கள் நபிமார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் பைத்துல் மாமூர், சித்ரத்துல் முன்தஹா போன்ற இடங்களிலே பல சிறப்புகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டினார். இனியவர்களே, ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத மாபெரும் ஒரு சிறப்பு தான் இந்த மிஅராஜனும் விண்ணுலக பயணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பயான்களில பைத்துல் மஅமூர் என்றால் என்ன, சித்ரத்து முன்தஹா என்றால் என்ன, அதற்கு பின்னால் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறேன். ஆகையால் எல்லாம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுடைய இரவை சிறப்பான முறையிலே அமல் இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கற்றுத்தந்த உஸ்தாதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. எங்களுடைய விதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை முடிந்தவர்களாக எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி அருள்புரிவாயாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.